தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு முகாமில் உள்ள உறவுகளுக்கு குரல் கொடுத்த சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காடலிட பேசுகிறக்கோ. அதாவதுங்க, நேற்று பார்த்தீங்கன்னா 6 தமிழர்கள் வந்து விடுதலை ஆனார்கள். முக்கியமாக விடுதலை ஆன பிறகும் கூட அண்ணன் ராபர்ட் பையாஸ், அண்ணன் ஜெயக்குமார், அண்ணன் சாந்தன், அண்ணன் முருகன் ஆகிய நால்வரையும் திருச்சி சிறப்பு முகாமில் அடைச்சிருந்தாங்க. முக்கியமாக இதனை கண்டித்து அண்ணன் சீமான் அவர்கள் இன்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க. அதில் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 31 ஆண்டுகளுக்கும் மேலான கொடும் சிறைவாசத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட தம்பி ராபர்ட் பையாஸ், அண்ணன் ஜெயக்குமார், தம்பி சாந்தன், தம்பி முருகன் ஆகிய நால்வரையும் திருச்சி சிறப்பு முகாமுக்கு அழைத்து சென்று 15 மணி நேரத்துக்கு மேலாக அவர்களுக்கு எந்தவித அறையும் ஒதுக்கீடு செய்யாது, ஓய்வெடுக்கவும் விடாது, விடிய விடிய நாற்காலியிலேயே அமர வைத்திருந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கார். அதே போல நீண்ட நெடுஞ்சிறை வாசத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட அவர்களை சிறப்பு முகாம் எனும் சித்திரவதை கூடத்தில் அடைக்காது மாற்றிடத்தில் தங்க அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் நிலையில் முதல் நாளே சிறப்பு முகாமில் வைத்து வதைப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமா 6 தமிழர்கள் விடுதலை ஆனதற்கு திமுக தான் காரணம் என உடன்பிறப்புகள் அவ்வப்போது ஆங்காங்கே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசி பெருமை அடையக்கூடிய இந்த உடன்பிறப்புகள் சிறப்பு முகாமில் 4 தமிழர்களை அடைத்தது பற்றி இதுவரை எந்த உடன்பிறப்பும் வாய் திறந்து பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமா அண்ணனுடைய இந்த கண்டன அறிக்கையை எப்படி பாக்குறீங்கன்றது உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.